ஜென்ரலாகவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கெட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரோட ஃபோக்கஸுமே அந்த ஒரு ப்ராசர் மேலே தான் இருக்கும். ஏன் ஒரு ப்ராசர் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனை ஒர்க் பண்ண வைக்க முடியாதா? ஹியூமன்ஸுக்கு பிரெயின் எப்படியோ சேம் ஆஸ் சச் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் ஆகணும் இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்டிகுலர் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராசர் தேவை. ப்ராசர் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ப்ராசர் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனால் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் இல்லை அதோட பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராசரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் எல்லாமே ப்ராசரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராசர் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அது ஈக்குவலாக ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஸ்னாப் ட்ராகன் லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த பவர்ஃபுல் ப்ராசஸர், அதாவது ஆப்பிள் A14 பயோனிக் சிப்புக்கு அடுத்து இந்த பவர்ஃபுல் ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 888 அப்படின்ற ப்ராசஸரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட மாசான ஒரு 5 ஃபீச்சர்ஸை பற்றி தான் இன்னைக்கு ஒரு டீட்டெயில் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே காய்ஸ், நான் தான் டிகே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக் தமிழ். வீடியோக்கு ஒரு சின்ன என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாமே ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ குவான்கலம் ஸ்னாப் ட்ராகன் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட 888 சிப்போட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங். கேமிங் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. எல்லாருமே கேமில் அதிகமாக அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனால கேமிங்கில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசுன்னு சொல்கிறதோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாமே எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் 25% பெட்டராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதாவது அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் குவான்கலமோட பழைய சிப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் 25% சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஃபிக்ஸை பொறுத்தவரை 35% இன்னும் கொஞ்சம் கிரேட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் திங், கேமிங்க்குனே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரேட் ஷேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியபிள் ரேட் ஷேடிங்னா என்ன கேட்கறதுக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த வேரியபிள் ரேட் ஷேடிங் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, ஒரு பப்ஜி இல்லை ஒரு சிஓடி இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, இல்லை அனதர் என்ன இன்டர்நெட் கேம்ஸ் என்ன கேம்ஸ் என்ன ஆடிட்டு இருக்கீங்க ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு பர்டிகுலர் இடத்துலேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது உங்களோட கிராஃபிக்ஸ் உங்களோட கலர் இதெல்லாமே சேஞ்ச் ஆகணும் இல்லையா? ஸோ உங்களோட கலர் பேலட் வந்து, அதாவது உங்களோட பிக்சல் கலர் பேலட் வந்து 1x1 எப்படி அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணணும், இது எந்த பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து இந்த வேரியபிள் ரேட் ஷேடிங் கையில் தான் இருக்குது. ஸோ இது எந்த ரெஸ்பான்ஸ் டைமில் வந்து இது சேஞ்ச் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக உங்களோட கேமிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களோட கேமிங்குமே வந்து நல்ல கலர் கிளாரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால 35% இதனால், அதாவது இந்த வேரியபிள் ரேட் ஷேடிங்னால 35% உங்களோட கேமை வந்து ஸ்மூத்தராக ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மெயின் காஸ்க்காக உங்களோட டச் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டச் ரெஸ்பான்ஸ் டைம் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால உங்களோட கேமில் எந்த ஒரு லேகுமே இல்லாமல் உங்களால் ஈஸியாக உங்களோட கேமை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதாவது ப்ளே பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேமிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க குவான்கலம் ப்ராசஸரை பொறுத்தவரை. இதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கேமிங் முடிஞ்சிருச்சு. கேமிங்கில் இத்தனை விஷயத்தை செஞ்சுருக்காங்க, அதாவது கிராஃபிக்ஸ் 35% இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் கேமராவுக்குமே தேவைப்படுதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். கேமராவுக்கும் ப்ராசஸருக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்லாம் ஒரு சில பேர் யோசிக்கலாம். மெயின் திங் கேமராவுக்குமே சம்மந்தம் இருக்குது, அதாவது ஒரு கேமரா ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் சென்சார் இருக்குது. ஸோ இமேஜ் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட ஹியூமன் ஐ மாதிரி, நம்மளோட ஹியூமன் ஐ நம்ம கண்ணு எவ்வளோ சுருக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஆப்ஜெக்ட் உள்ள நம்ம உள்ள கண்ணு உள்ள பாஸ் பண்ண முடியும், அந்தளவுக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இமேஜ் சென்சார் அண்ட் இமேஜ் ப்ராசஸர். ஸோ இந்த கேப்சர் பண்ண இந்த சென்சார் கேப்சர் பண்ண இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இமேஜ் காப்பியாக சேஞ்ச் பண்ணுறது பேர் தான் இமேஜ் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இந்த ஸ்னாப் ட்ராகன் 888 இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 3 கேம்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று உங்களோட மெயின் கேமு, ஒன்னோட உங்கள் அல்ட்ராவைட் கேம், இன்னொன்று வந்து ஒரு டெலிசூம் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணு லென்ஸ்லையுமே வந்து அட் அ டைம் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசரோட உங்களால் கேப்சர் பண்ணி இந்த மூணு வீடியோ, அதாவது இந்த மூணு ஃபுட்டேஜுமே சேம் டைம் உங்களால் ப்ராசஸ் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோ, அதாவது ஒரு சிங்கிள் வீடியோ ஒரு சிங்கிள் ஃபோட்டோவாக சேஞ்ச் பண்ண முடியும். இதனால் உங்களோட கிளாரிட்டி, உங்களோட பிக்சல், இந்த கலர் இதெல்லாமே வந்து இன்னும் நல்ல பெர்ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்குமே கொஞ்சம் ரியாலிட்டியாக கலர் எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கேமராவை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரீம் டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கிறது ரீசன்னால. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட் தி சேம் டைம், அதாவது ஒரு செகண்டில் 120 ஃபோட்டோஸ் இதால் பர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இவங்களோட ப்ராசஸரை வச்சு என்னென்ன, அதாவது இவங்களோட ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுக்கு என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுது அப்படின்றது தான் இந்த 5 ஃபீச்சர்ஸை ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இந்த குவான்கலம் 888 குவான்கலம் ஸ்னாப் ட்ராகன் 888 அப்படின்ற இந்த சிப்னால
அட் அ டைம் ஒரு செகண்ட்ல 120 போட்டோஸ் பர்ஸ் பண்ற அளவுக்கு கெபாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கனெக்டிவிட்டி. ஸோ அதாவது தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டி என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை 5G டெக்னாலஜி ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. 5G டெக்னாலஜி அண்ட் வைஃபை வந்து 865 அதாவது பழைய சிப்பில் குவான்ட்கம் 865 சிப்பில் 5GHz தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6GHz இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வைட் ஆங்கிள் ரேஞ்சுக்குள்ளே இப்போ 5GHz ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களால் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பட் இதில் 6GHz கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட வைட் ஆங்கிள் அதாவது ஒரு இதோட கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து இன்னும் ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களோட கனெக்டிவிட்டியுமே ஃபாஸ்டர் அண்ட் கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் ஒரு படி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளூடூத் பார்க்கையில் இதில் புதுசாக என்னால் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ளூடூத் எல்லாமே நீங்கள் ஒரு பர்டிகுலர் வயர்லெஸ் ஹெட்செட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏர்பட்லேருந்து இன்னொரு ஏர்பட் அதாவது உங்களோட ப்ளூடூத் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஒரு ஏர்பட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த ஏர்பட்லேருந்து உங்களோட ஆடியோ கனெக்டிவிட்டி வந்து அதர் ஏர்பட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ளூடூத் 5.2 வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைம் உங்களோட 2 ஏர்பட்ஸ்க்கே வந்து அட் அ டைம் கனெக்டிவிட்டியை கொடுக்க முடியும். அதாவது ஆடியோ ப்ராட்காஸ்ட்டை வந்து அட் அ டைம் 2 ஏர்பட்ஸுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ்லேருந்து அதாவது ஒரு ப்ளூடூத் டிவைஸ்லேருந்து மல்டிபிள் ஏர்பாட்ஸை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது உங்களோட ஆடியோ ஓட்டர் மல்டிபிள் ஏர்பாட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறது நிறைய இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ளூடூத் எல்லாமே நிறைய ப்ளூடூத் டிவைஸ் கனெக்டே ஆகாது சப்போர்ட்டே ஆகாது. அந்த மாதிரி இருக்கையில் இதில் வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸை வச்சு மல்டிபிள் ப்ளூடூத்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ரிமோட் ஆகட்டும் உங்களோட ஹெட்செட்ஸ் ஆகட்டும் ஒரு 5 ஹெட்செட்ஸுமே நீங்கள் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனித்தனி ஆடியோஸ்லாமே கனெக்ட் பண்ண முடியாது. இந்த டிவைஸில் என்ன ஆடியோ ஓடுதோ அதே தான் இந்த 5 ஹெட்செட்ஸ்லேயுமே ஓடிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளூடூத்தை பொறுத்தவரை உங்களால் மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் 5G டெக்னாலஜி கொடுத்துக்கிறதுனால உங்களோட கனெக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். 5G அப்படின்றதுனால ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போ வந்துருச்சு. குவான்ட்கம் 888 ப்ராசஸர் உள்ள ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் மல்டிபிள் டாஸ்கிங் அப்படின்ற விஷயத்தை பாசிபிள் ஆக்குனது ஏஐ தான். ஏஐ தான் ஒரு மேஜர் ரீசன் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை. ஸோ இந்த ஏஐயோட ஹெக்ஸகன் 780 ப்ராசஸரை இந்த குவான்ட்கம் 888 ப்ராசஸரில் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மல்டி டாஸ்கிங் விஷயத்தை ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ரீசனுக்காக இந்த பவர்ஃபுல்லான சிப்பை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க குவான்ட்கம்ல. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸாகவே நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்க ஒரே விஷயம் டேட்டா செக்யூரிட்டி. டேட்டா செக்யூரிட்டியை பொறுத்தவரை இவங்களோட செக்யூரான ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குமே உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட டேட்டாவுமே ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா கவர் ஒரு பேக்கட் கவரை வந்து நீங்கள் லாக் ரிமூவ் பண்ணால் தான் வந்து இந்த கவரில் இருக்க டேட்டாஸை நீங்கள் கேப்சர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இன்கேஸ் இந்த கவரை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேக்ரவுண்டில் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுனால உங்களோட டேட்டாஸ் லாஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு செக்யூரிட்டி விஷயம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட டேட்டாவை ஒரு பர்டிகுலர் கவரில் பேக்கட் பண்ணி வைக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் கவரில் பேக் பண்ணி வைக்கும்போது அந்த சீல பிரித்தா தான் உங்களோட அந்த டேட்டாவை கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த சீலை பிரிக்கும்போது இந்த குவான்ட்கம்க்கு அவங்க நோட்டிஃபை ஆகிடும் ஓஹோ இவங்களோட டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த டேட்டாவை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஒரு ஆட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி இவங்க அந்தளவுக்குலாம் இன்சர் பண்ண மாட்டானுங்க, எல்லாருமே திருடுங்க தான். செக்யூரிட்டியை பொறுத்தவரை இவங்க சும்மா ஒரு ஆட் ஆன் ஆட் பண்ணும் அதாவது நானும் செக்யூரிட்டியில் டைட் பண்ணுறேன் அதாவது இந்த ப்ராசஸரில் இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக செக்யூரிட்டியை ஒரு ஜென்ரல் ஆடானா கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த 5 ஃபீச்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராஸ் அந்த கேமராஸை பற்றி அட் அ டைம் அந்த 3 லென்ஸ்லையுமே வந்து அட் அ டைம் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றது ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இதில் இருக்க எக்ஸ்போச்சர்ஸ் இதோட 4 ஃபீச்சர்ஸ் அதாவது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட டச் ஸ்பீடு அண்ட் இதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஸ்பீச்சஸ்லாமே கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸை பெட்டராக கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு 888 ப்ராசஸராக இருந்தது அப்படின்னா என்ன ப்ரோ நீங்கள் சொன்ன 5 ஃபீச்சர்ஸில் ஒரு 2 ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு வந்திருக்கு, ஒரு 3-4 ஃபீச்சர்ஸ் தான் வந்திருக்கு, மீதி எதுவும் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மெயினாக இந்த ப்ராசஸர் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் இந்த ப்ராசஸரை கொடுத்துருப்பாங்க. அண்ட் குவான்ட்கம் இருந்துக்கிட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பிராண்டுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணுறாங்க
என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை பொறுத்து தான் இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களை வேற லெவல் ஒரு இன்ஃபார்மான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் குட் பை ஃப்ரம் டிகே.